கிராமபோன் கண்டது முருகன்தான் என்ற விடயத்தில் கிராமம் என்ற சொல்லும் போன் என்ற சொல்லும் முருகனோடு தொடர்பு கொண்ட சொற்கள் என்று நிறுவினோம். தொலைவு என்ற சொல்தான் டெலி என்று மருவியுள்ளது என்பதை நாம் சொல்ல தேவையில்லை. எனவே தொலைவில் உள்ளவரோடு பேசும் கோன்தான் டெலிஃபோன். கிராமபோனை கண்டதாக சொல்லப்படும் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தான் டெலிஃபோனையும் கண்டதாக சொல்லப்படுவதால் கிராமபோனை கண்ட முருகன் டெலிஃபோனையும் கண்டிருக்க வேண்டும். கிராமபோனில் நமது பேச்சின் அதிர்வலைகளை ஒரு மெல்லிய தகட்டில் ஒரு முள்ளை கொண்டு பதிவிட்டு அந்த பதிவின் மீது ஒரு முள்ளை அதே வேகத்தில் பயணிக்க வைத்து அந்த முள் எதிர்கொள்ளும் அதிர்வுகளை டயஃப்ரம் எனும் இருபாக மின்தகட்டால் மீட்டுருவாக்கியும் கோனால் அதை மிகைப்படுத்தியும் மீண்டும் பேச வைக்கின்றோம். ஆக சத்தம் என்பது காற்றின் அதிர்வலைகள் என்பதை முருகன் நன்கறிந்திருந்தார். முருகன் கிராமபோனை கண்டது இப்படித்தான். மைக்கேல் ஃபாரடே என்பது முழுக்க முழுக்க முருகனின் பெயர்தான் என்பதிலிருந்து மைக்கேல் ஃபாரடே கண்டதாக சொல்லப்படும் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் என்பதையும் முருகனே கண்டார் என்பதே உண்மை. அதாவது காயில் எனும் தாமிர கம்பி சுருளினுள் காந்தப்புலத்தின் அளவு மாற்றம், அதாவது மேக்னடிக் ஃபீல்டு சேஞ்ச் நிகழும்போது அந்த தாமிர கம்பி சுருளின் முனைகளில் மின்சக்தி உருவாகின்றது என்பதை முருகன் அறிந்திருந்தார். இந்த இயல்பை பயன்படுத்தி காற்றின் அதிர்வலைகளை மின்னலைகளாக மாற்ற முடியும் என்பது முருகனின் அனுமானமாக இருந்தது. நமது பேச்சை ஒரு கோனை கொண்டு மிகைப்படுத்தி அதை ஒரு தகுதியான காகித டயஃப்ரத்தின் மீது செலுத்தினால் அந்த டயஃப்ரம் அசையுமல்லவா? ஒரு மெல்லிய தாமிரச் சுருளை அந்த அசையும் டயஃப்ரத்தில் இணைத்து அந்த சுருள் ஒரு நிலைகாந்த புலத்தினுள் இருக்கும்படி வைத்தால் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் மூலம் நமது பேச்சின் அதிர்வலைகளால் அதிரும் அந்த டயஃப்ரத்தில் உள்ள காயிலின் முனைகளில் நமது பேச்சின் அதிர்வு மின்னதிர்வாக மாறி வெளிப்படும். இப்படித்தான் காற்றின் அதிர்வலையை மின்னலையாக மாற்றினார் முருகன். இந்த மின்னலையை இரண்டு நீண்ட கனமான மின்கம்பிகளை கொண்டு வெகு தூரம் எடுத்துச் சென்று அங்கும் இதே போன்று அமைக்கப்பட்டுள்ள ஒரு காயிலின் இரண்டு முனைகளோடு இணைத்தால் இந்த மின்னதிர்வுகள் அந்த தாமிரச் சுருளில் மின்காந்த அலைகளாக மாறுவதாலும் அந்த மின்காந்த அதிர்வலைகள் அங்கு நிலையாக உள்ள காந்தப்புலத்தோடு மோதுவதால் அந்த காயிலுடன் இணைக்கப்பட்டுள்ள டயஃப்ரம் அதிரும். அதிரும் அந்த டயஃப்ரம் மீண்டும் காற்றில் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதால் அதை நமது காதுகளால் கேட்க முடியும். இப்படி உருவானதுதான் டெலிஃபோன். ஆனால் இன்று நாம் பயன்படுத்தும் வயர் டெலிஃபோன் எனும் கம்பி தொலைபேசி தொழில்நுட்பத்தில் மின்னலையின் சக்தியை கூட்ட ஆம்ப்ளிஃபையர் எனும் மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம். அப்படியானால் முருகன் காலத்தில் ஆம்ப்ளிஃபையர் இருந்ததா? இல்லை என்றால் நான் மேற்சொன்ன டெலிஃபோனை ஆம்ப்ளிஃபையர் இல்லாமல் இயக்க முடியுமா என்பதே இப்போதுள்ள கேள்வி. முருகன் பேட்டரியை கண்டார், எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் கண்டார். ஆனால் வேக்குவம் பல்ப் எனும் மின்விளக்கு அவர் காலத்தில் காணப்படவில்லை. ஏனென்றால் பல்பை கண்டவர் தாமஸ் ஆல்வா எடிசன், அதாவது தாமஸ் ஆல்ஃபா இடியோன் என்பதும் அது ராவணன் மற்றும் இந்திரனை குறிப்பதும், அதனால் ஆம்ப்ளிஃபையர் செய்ய தேவையான வேக்குவம் டியூப் டயோடு, வேக்குவம் டியூப் ட்ரையோடு போன்றவை முருகன் காலத்தில் இல்லை என்றும், அதனால் வேக்குவம் டியூப் எலக்ட்ரானிக்ஸ் முருகன் காலத்தில் இல்லை என்பதும், அதனால் எலக்ட்ரானிக் ஆம்ப்ளிஃபையர் முருகன் காலத்தில் இல்லை என்றும் புரிகிறது. அப்படியானால் நான் மேற்கூறிய வகையில் உருவாக்கப்பட்ட டெலிஃபோன் ஆம்ப்ளிஃபையர் இல்லாமலேயே இயங்கியிருக்க முடியும் தானே? இதை நாம் நிறுவினால் முருகன் டெலிஃபோனை கண்டார் என்பது தீர்க்கமாக நிறுவப்படும். இதற்காக நான் ஒரு சோதனை செய்தேன். ஒரு பெரிய ஸ்பீக்கரின் இரு முனைகளில் 20 அடி நீள தாமிர கம்பிகளை இணைத்தேன். அந்த தாமிர கம்பிகளின் அடுத்த இரு முனைகளை வெறுமனே ஒரு சிறிய ஸ்பீக்கரின் இரு முனைகளோடு இணைத்தேன். அந்த சிறிய ஸ்பீக்கரை வீட்டின் வேறொரு அறையில் வைத்தேன். இப்போது பெரிய ஸ்பீக்கரில் ஒருவர் பேசுவது வேறொரு அறையில் வைக்கப்பட்டுள்ள சிறிய ஸ்பீக்கரில் ஆம்ப்ளிஃபையர் இல்லாமலேயே தெளிவாக கேட்கிறது என்பதைக் கண்டு மகிழ்ச்சியுற்றேன். ஆக முருகன் முதற்கட்ட டெலிஃபோனை கண்டார் என்பதற்கு இது கூடுதல் சான்றாக திகழ்கிறது.
இந்த விடியத்தை அவசரத்தில் செய்துள்ளேன். பிறகு இன்னும் விரிவாக இது பற்றிய வேறு விடியம் வெளியிடுகிறேன். முருகன் உருவாக்கிய சித்தர் ஓரை எனும் திருவாதிரை நட்சத்திரத்தை வழிபடும் நாள்தான் ஆருத்ரா தரிசனம் என்பது. அந்த நன்னாளாகிய இன்றுதான் நாம் முருகனுக்கு வழிகாட்டு திருவிழா எடுக்கின்றோம். இன்று 2023 ஜனவரி 6 வெள்ளிக்கிழமை. திருவாதிரை ஓரை முழு நிலவோடு இருக்கும் நாள். முருகனின் அருள் இந்த உலக மக்களை காக்கட்டும். வாழ்க முருகனின் புகழ்.